நெல்லை மாவட்டம் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து 7 டன் மருத்துவ ஆக்சிஜன் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை வெகுவாக குறைய தொடங்கியுள்ளது. குறிப்பாக நாளொன்றுக்கு 600க்கும் மேற்பட்ட தொற்றால் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பாதிப்பு எண்ணிக்கை 500க்கும் கீழ் குறைந்துள்ளது. கடந்த வாரத்தில் தொடர்ந்து பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்ததால் நெல்லை அரசு மருத்துவமனையில் கடும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டது. எனவே மகேந்திரகிரி இஸ்ரோ நிறுவனம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் கொண்டு வரப்பட்டது. தற்போது நெல்லை மாவட்டத்தில் தொற்று எண்ணிக்கை குறைந்தாலும் கூட தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற அண்டை மாவட்டங்களில் உள்ள நோயாளிகள் பலரும் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருகின்றனர். இதன் காரணமாக நெல்லை அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளின் ஆக்சிஜன் நுகர்வு தொடர்ந்து அதிகரித்தபடியே இருக்கின்றது. எனவே ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் மருத்துவ ஆக்சிஜன் முன்னுரிமை அடிப்படையில் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து இன்று மேலும் 7 டன் மருத்துவ ஆக்சிஜன் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு டேங்கர் லாரி மூலம் கொண்டுவரப்பட்டது. மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சேமிப்பு கிட்டங்கியில் அந்த ஆக்சிஜன் நிரப்பப்பட்டது. தொடர்ந்து சேவையை பொறுத்து அடுத்த கட்டமாக ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து ஆக்சிஜன் கொண்டுவரப்படும் என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது.